ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பார்ந்த அருள்ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வந்தனம். இப்பொழுது நாம் இமயஜோதி திரு ஞானானந்தா சுவாமிகள் அவர்களிடையே ஆன்மீக சிந்தனைகளை பற்றிய கேள்விகளுக்கு பதிலை பெற்று அதன் மூலமாக தெளிவடைந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் வள்ளல் பெருமானார் அவர்கள் இறந்தவர்களை எரிக்கக்கூடாது, சமாதியில்தான் வைக்க வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாகவும் உறுதியாகவும் சொல்லுகின்றார்கள். ஏன் அவ்வாறு சொல்லுகின்றார்கள், அதற்கான காரணம் என்ன என்று இதுவரையில் உலகம் முழுதாக அறிந்து கொள்ள இயலவில்லை, சொல்லுவார் இல்லை, அதால் கேட்பாரதுக்கு ஆள் இல்லை. இப்பொழுது வள்ளல் பெருமானார் அவர்கள் ஏன் இறந்தவர்களை புதைக்க வேண்டும், எரிக்கக்கூடாது என்பதை எந்த வகையில் சொல்லியிருக்கின்றார்களோ அதனுடைய உண்மை தத்துவம் என்ன என்பதை பற்றி நமது இமயஜோதி திரு ஞானானந்தா சுவாமிகள் அவர்கள் விளக்க இருக்கின்றார்கள். அதை கேட்டு நேயர்கள் தெளிவு பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வந்தனம் சுவாமிகள் ஐயா, வந்தனம். வள்ளல் பெருமானார் அவர்கள் இறந்தவர்களை தகனம் செய்யக்கூடாது, சமாதியில் வைக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அதற்கான காரணம் என்ன? இந்த உலகில் எத்தனையோ சமய மதங்களை சேர்ந்தவர்கள்லாம் அவர்கள் இறந்துவிட்டால் அந்த உடலை சமாதியில் வைக்கின்றார்கள், சிலர் தகனம் செய்கின்றார்கள். ஆனால் ஏன் தகனம் செய்கின்றார்கள், ஏன் சமாதியில் வைக்கின்றார்கள் என்பது அந்த வேறுபாடு, அதுக்கான உண்மை காரணம் தெரியவில்லை. யாருக்கும் சொல்லவும் தெரியவில்லை, கேட்டால் அதற்கு அர்த்தமும் இல்லை, பழக்கம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் அவர்கள் அதை தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அதை தாங்கள் அதிலுள்ள உண்மை சூட்சமத்தை அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் தெளிவுபடுத்த வேண்டும். மிக அருமையாக கேட்டுள்ளீர்கள். இறந்தவர்களை ஏன் புதைக்க வேண்டும், ஏன் எரிக்கக்கூடாது என்று? அதாவது ஒரு மனிதன் இறந்தால் அந்த உடம்பில் உள்ள சூக்கும உடம்பு, ஆத்மாவைக்கு மேல், ஆத்மாவின் மேல் காரண தேகம், சூக்கும தேகம், தூள தேகம் என்று மூணு வகையான தேகங்கள் இருக்கின்றது. இறந்தவர்களுடைய உடம்பு மூன்று நாள் கழித்த பிறகுதான் அந்த உடம்பிலிருந்து தனஞ்சயன் என்று சொல்லக்கூடிய பத்தாவது வாயு வெளியாகும். எப்பொழுது அந்த பத்தாவது வாயு வெளியாகின்றதோ அப்பொழுதுதான் அவங்களுடைய சூக்கும உடம்பு அந்த இறந்த உடலை விட்டு வெளியே வெளியாகும். அதற்கு முன்னதாக அந்த உடம்பை எரியூட்டினால் அந்த எரியூட்டக்கூடிய அந்த வேதனையான கொடூரமான அந்த வேதனை அந்த இறந்தவர்களுக்கு அந்த வாதனை உண்டாகும். நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஒரு தாய் தந்தை எப்படியெல்லாம் பாலூட்டி சீராட்டி தன்னுடைய குழந்தைகளை அன்போடு வளர்த்திருந்தாலும், குழந்தைகள் தன்னுடைய பெற்றோரை நன்றாக பார்த்திருந்தாலும், அந்த பிள்ளைகளோ அல்லது பெற்றோரோ ஒருவருக்கொருவர் உயிரோடு தீ வைத்து கொடுத்தினால் அவர்கள் வாழ்த்துவார்களா அல்லது சாபம் கொடுப்பார்களா? யாராக இருந்தாலும் ஒரு தாய் தன்னுடைய குழந்தை, அன்பான குழந்தை விளையாட்டு போக்கில் தொடையில் கிள்ளிவிட்டாலே அனிச்சை செயலாக அந்த தாயின் கை அந்த குழந்தையை அடித்துவிடும். ஆனால் உலகத்தில் மிக கொடூரமான விஷயம் என்பது நெருப்பின் வேதனை. அந்த நெருப்பின் வேதனை அந்த எரியூட்டப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால் சாபங்கள் வந்து சேரும். அவங்களுடைய சாபத்தினால் இவர்கள் நன்றாகவே இருக்க முடியாது. அவர்களுக்கு வழி இருக்கின்றது என்பது எதை வைத்து அவர்கள் இறந்து விட்டார்கள்? சூழ தேகத்தில் அந்த உயிர் இல்லை, பிறகு எப்படி அவர்கள் அந்த துன்பம் உண்டாகின்றது? சூழ தேகத்தில் உயிர் இல்லை என்று சொல்ல முடியாது. உயிர் இயங்குவதற்கு உண்டான ஆற்றல் இல்லாமல் அந்த உயிர் அங்கே முடங்கி கிடக்கின்றது. ஆற்றல் இல்லாமல்,
உயிர் என்பது ஒரு தெய்வீக காந்த சக்தியின் இயக்கம். அந்த தெய்வீக காந்த சக்தியின் இயக்கம் தடைபட்டு அங்கே தடைபட்டு இருக்கின்றது. முழுமையாக அவர்கள் இன்னும் இறந்து விடவில்லை. இப்பொழுது மருத்துவ விஞ்ஞானத்தில் மற்ற உடல் உறுப்புகள் செத்தாலும் மூளை சாகவில்லை என்று சொல்லுகின்றார்கள், அல்லது மூளை சாவை தான் சாவு என்று சொல்லுகின்றார்கள். மற்ற உடம்பு உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து போனாலும் கூட மூளை சாவை தான் சாவு என்று சொல்லுகின்றார்கள். அதுபோல இது அதைவிட நுட்பமாக அந்த தெய்வீக காந்த சக்தின்னு சொல்லக்கூடிய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த மின்சாரம் தன்னுடைய அந்த வோல்டேஜ் சொல்லக்கூடிய மின் அழுத்தம் குறைவாக இருக்கின்றன, தேக்கப்பட்டு இருக்கின்றது. முழுமையாக அவர் இன்னும் இறந்து விடவில்லை. எப்பொழுது இறப்பார்கள்? மூன்றாவது நாள் கழித்து தனஞ்சேனுங்கிற வாய்வு வெளியாகும் பொழுதுதான் அந்த இறப்பு முழுமையான இறப்பாக ஆகின்றது. எப்படி வந்து சிறுக சிறுக உடல் இருந்தாலும் மூளைச்சாவு நடக்காத வரைக்கும் அவர்கள் உயிர் உள்ளவர்கள் என்று நினைக்கப்படுகின்றார்களோ, அதுபோல இன்னும் நுட்பமாக பார்த்தால் மூன்றாவது நாள் கழித்து தான் அந்த உடம்பை விட்டு உயிர் என்ன செய்ய பிரிக்கின்றது. அதனால தான் நம்மளுடைய உடம்பில் மூன்றாவது நாள் வழிபாடு என்றெல்லாம் வைத்திருக்கின்றார். இந்த மூன்றாவது நாள் அதற்கு முன்பாக அந்த உடம்பை அவர்கள் எரித்து விட்டார்களேயானால், அவர் எப்பேற்பட்ட அம்மா அப்பா யார் யாராக இருந்தால், என்ன சொந்த பந்தம் யாராக இருந்தாலும் எரியூட்டுகின்றவர்களை எரியூட்டுவதற்கு காரணமாக இருப்பதென்று சபிப்பார்கள். இது முதல் தட்ட காரணம். இரண்டாவது, அந்த இறந்தவர்கள் என்று எரியூட்டப்பட்டவர்கள் உண்மையான ஞானகுருவை அண்டி அந்த ஞானகுருவிடம் மின் உணர்வை அந்த தீட்சையை பெற்றுக் கொண்டாரையானால் அவர்களுக்குள் அந்த மெஞ்ஞான குருவிலிருந்து ஆதி குரு வரைக்கும் தொடர்பு இருக்கும். எப்பொழுது ஒரு ஞானகுரு தன்னுடைய மெய் உணர்வாகிய அந்த தன்னுடைய அருளால் மெய் உணர்வாகிய தீட்சையை கொடுக்கின்றாரோ, அப்பொழுது அந்த மெய் உணர்வில் தொட்டு உணர்த்தக்கூடிய குருவிலிருந்து குருவுக்கு குரு, குருவுக்கு குரு, குரு குரு, ஆதி குரு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வரைக்கும் இணைந்திருப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு ஞான பயிற்சியாளரை, ஒரு ஞானியை ஒருவர் உரை எரியூட்டினால் திருமூலப் பெருமான் அழகாக திருமந்திரத்தில் ஓதுகின்றார். எண்ணிலா ஞானி உடல் எரி தாவிடில் அண்ணல் தன் கோயில் அழையிட்ட தொக்கும் மண்ணில் மழை விழா வையகம் பஞ்சமாம் எண்ணரும் மன்னர் இழப்பை அரசை அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு ஞான பயிற்சியாளர்களும் அல்லது ஒரு ஞானிகளோட உடம்பை இவர்கள் அறியாமல் தெரியாமல் எரியூட்டினால், அவர்களை எரித்து விட்டால் ஒரு இறைவனுடைய ஆலயத்தை எரித்ததற்கு சமானம். ஏனென்றால் அந்த உடம்புக்குள் யாரெல்லாம் குடியிருக்கின்றார்கள் என்றால், திருமூலப் பெருமானுடைய அருளால் உடம்பினை முன்னம் இழுக்கின்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருவருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று திருமூலப் பெருமான் மிக அருமையாக அருளியிருக்கின்றார். எண்ணிலா ஞானி உடல் எரிதாவிடின் அண்ணல்தன் கோயில் அழலிட்டதொக்கும் மண்ணில் மழை விழா வையகம் பஞ்சமாம் எண்ணரு மன்னர் இழப்பை அரசை. ஒரு ஞான பயிற்சியாளர்களுடைய அல்லது ஒரு ஞானியோட உடலை எரியூட்டினால் ஒரு இறைவனுடைய ஆலயத்தையே எரிப்பதற்கு மேலான ஒரு பாவம். அதனால் நாட்டில் மழை பொழியாது, அப்படியே மழை பொழிந்தாலும் பெரும் வெள்ளமாக மாறி உலகத்தை உடந்த நாட்டையே அழிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வையகத்தில் பஞ்சம் வரும், நல்லவர்களெல்லாம் அவர்கள் நலிந்து போவார்கள், தீயவர்களெல்லாம் ஆட்சி பொறுப்பை எடுத்து நாட்டை சீர்குலைப்பார்கள். சாத்திரம் பிணந்தினும் சாத்திரங்கள் பிணந்தின்னும் பேய் வந்து அரசாட்சி பண்ணும், அதேபோல பேய் குணம் உள்ள மனிதர்கள் ஆழ்வார்கள், சாத்திரங்கள்லாம் பிணந்தின்னும் என்று திருமூலப் பெருமான் வந்து மிக அழகாக சொல்றார். எண்ணொரு மன்னர் இழப்பை அரசை மண்ணில் மழை விழா வையகம் பஞ்சமாம். வள்ளல் பெருமான் அதை இன்னும் வலியுறுத்தி சொல்லுகின்றார். பரணளிக்கும் தேகம் இது சுடுவது அபராதம் என்கின்றார். இந்த உடம்பு என்பது இறைவன் வாழ்வதற்கு, இறைவன் வாழக்கூடிய ஆலயம். இந்த ஆலயத்தை எரித்தால் அது பெரிய குற்றத்தை உண்டு பண்ணும்.
குணம் புதைக்க உயிரடக்கம் கொண்டது தமை சுட்டால் அதுதான் கொலையாம் என்றே. அதாவது அந்த உள்ளுக்குள்ள உயிரடக்கமாகி இருக்கக்கூடியவங்களை சுட்டாச்சுன்னா அது பெரிய கொலையிலையும் குழியும் படும்பாதகமான கொலை அப்படிங்கிறார். அதனால் அன்பர்கள் எல்லாமே என்ன செய்யக்கூடாதுன்னா எந்த காரணத்தை கொண்டு இறந்தவர்களை எரிக்கவே கூடாது. ஏன்னால் அவர்களை அறியாமலே இல்லறத்தில் இருந்து கொண்டே ஒரு மெஞ்ஞானியை பார்த்து தீட்சைகள் வாங்கியிருக்கலாம், அது வீட்டுக்கள் தெரியாமல் போயிருக்கலாம், உறவினர்கள் தெரியாமல் போயிருக்கலாம். அதனால் அந்த சந்ததி அத்தனைக்கு அந்த பழிபாவம் வந்து அவர்கள் தீராத வறுமையிலும் கஷ்டத்திலும் நோயிலும் பீடிக்கப்பட்டு துன்பம் அடைவார்கள். இது தீர்க்கமான ஒரு உண்மை என்பதை வள்ளல் பெருமான் முழுமையாக உணர்ந்ததால் தான், திருமூலப்பெருமான் முழுமையாக உணர்ந்ததால் தான் இறந்தவரை புதைக்க வேண்டும். அதற்காக வள்ளல் பெருமான் சமாதி வற்புறுத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு 10 அருட்பாக்களை அவர்கள் அருளியிருக்கிறார்கள். எதற்கு மேலாக நீங்கள் உலகில் வழக்கப்படி நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கனாலே இந்த உலகில் வழக்கப்படி இந்த இறந்தவர்களை புதைக்கக்கூடிய வழக்கம் உள்ளவர்களெல்லாம் இந்த உலகத்தில் பொருளாதாரத்திலையும் சரி வலிமையிலும் சிறந்தே விளங்குகின்றார்கள். ஒரு உதாரணத்திற்கு இந்த உலகத்தில் உள்ள பெரிய பொருளாதாரம் கிறிஸ்துவர் அமைப்பில் உள்ளவர்கள் நாடுகளிலும் இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக இஸ்லாமிய நாடுகளிடம் பொருளாதாரம் இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக இன்றைக்கும் இவர்கள் இருவரையும் மிஞ்சி சீன நாட்டின் பொருளாதாரம் மிகவும் உன்னதமான நிலையில் இருக்கின்றது. ஏனென்றால் இவர்கள் அத்துணை வீரர்களுக்கும் இறந்தவர்களை புதைக்கக்கூடிய பழக்கம் மட்டும்தான் இருக்கின்றது. இந்தியாவில் கூட இறந்தவர்களை புதைக்கக்கூடிய வழக்கம் உள்ள இந்த சமூகத்தை தேடிப்பார்கள், அவர்கள் எல்லோரும் சிறப்புடையவர்களாக இருப்பார்கள். குறிப்பாக தென்பகுதியில் பெரும்பகுதி, தமிழகத்தின் தென்பகுதியில் பெரும்பகுதி புதைக்கக்கூடிய பழக்கம்தான் இருக்கின்றது. அதனால்தான் தென்பகுதியில் உள்ள மக்கள் தமிழகத்தில் நிறைய இடங்களிலும் அவர்கள் அரசியலிலும் சரி அல்லது பொருளாதாரத்திலும் சரி ஒரு முத்திரை பதித்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு அந்த ஆற்றல் வல்லமை அந்த இறந்தவர்களுடைய வலுபூர்ணமான ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டிருக்கும். அதனால் நீங்கள் முழுமையாக என்ன செய்ய வேண்டும், இன்றிலிருந்து இறந்தவரை புதைக்க வேண்டுமே தவிர என்ன செய்யக்கூடாது, எரித்து உங்களுக்கும் உங்கள் எஞ்சி உள்ள குடும்பத்தினார்களுக்கும் வருங்கால சந்ததிக்கும் பாவத்தையும் சாபத்தையும் வாங்கி கொள்ளாதீர்கள். இதையொடி அவங்களுடைய பழக்கமாக சொல்லி சொல்கிறாங்களே சாமி, இது எங்களுடைய குல வழக்கம் அப்படின்றாங்க. அப்போ அந்த குல வழக்கத்தை இதை தவிர்க்கிறது எப்படி, இந்த உணர்ந்தால் தானே இது பாவம்ன்றதை உணரணும் இல்லையா அவங்க, அப்போ அந்த உணர்ந்தால் தான் அதை செய்ய மாட்டாங்க. அது அவங்களை எப்படி மேற்கொண்டு அவங்களுக்கு விளக்கம் சொல்கிறது, அது என்ன சொல்கிறதுன்னா அவர்கள் நல்லது நடக்க வேண்டும் என்று உணர்ந்து செய்தால் அவர்களுக்கு நல்லது. இதற்காகவே திருக்குறளில் ஒரு குறள் இருக்குது, சொல்ல பயன்படும் மேல் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் அப்படின்னு. அதாவது நல்லவர்கள் சொன்னவுடன் கேட்டுக்கொள்வார்கள் இது நன்மை என்று. நான் இதை பட்டுதான் அனுபவித்து துயரத்தில் வீழ்வேன் என்று சொல்பவர்களே சரி துயரத்தில் வீழ்ந்து கொண்டு பின்னர் அவர்களுக்கு புத்தி உதயமாகட்டும். இதுதான் யதார்த்த உண்மை. அதுவும் இறந்தவர்களை அடக்கம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கும் நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தில் நம்மளுடைய சித்தர்கள் பெருமான்கள் வழிமுறைகள்லாம் வகுத்திருக்கின்றார்கள். ஆண்களாக இருந்தால் அவர்களை வடக்கு நோக்கி நாற்காலியில் அமர வைக்க வேண்டும். அந்த அந்த இடுகுழிக்குள் முதலாக செங்கல் கருங்கல் தூள் முதலை இட வேண்டும். அதற்கு அடுத்ததாக உப்பும் நல்ல மிளகும் கலந்த கலவையை இட வேண்டும். அதற்கு பிறகு நாற்காலியில் அவர்களை அமர வைத்து அந்த அமர வைத்த பிறகு அவருடைய கழுத்து பாகம் வரைக்கும் உப்பும் மிளகும் இட வேண்டும். அதற்கு மேலாக இந்த பசும் சாணியில் செய்யப்பட்ட விபூதியை அந்த கழுத்திலிருந்து நம்மளுடைய உச்சியிலிருந்து ஒரு சாண் உயரம் வரைக்கும் அந்த விபூதியை இட வேண்டும். அதற்கு மேல் கொஞ்சம் உப்பு மிளகும் இட்டு அதற்கு பிறகு வில்வ தலைகளை இட வேண்டும். அதற்கு பிறகு அவர்களை அதுக்கு மேல் மண்ணை போட்டு மூடி அதற்கு மேல் ஒரு அரச மரம் அல்லது ஒரு வேப்ப மரம் அல்லது ஒரு லிங்கம் அல்லது ஒரு ஜோதி வடிவமாக ஜோதி ஏற்றக்கூடிய ஒரு இது மாதிரிலாம் வைத்து வழிபட்டால் அந்த குடும்பம் ரொம்ப நன்றாக இருக்கும். ஆண்களுக்கு வடக்கு புறமாகவும் பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களை கிழக்கு புறமாகவும் வைத்துதான்
அடக்க செய்ய வேண்டும் என்பது தமிழ் விதி. இதுல வந்து பித்ரு தோஷமும் சொல்றாங்களே சாமி, இது இறந்தவர் சம்பந்தப்பட்ட? கண்டிப்பாக கண்டிப்பாக இறந்தவர்களை அதுவும் பெற்றோர்களை இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக பித்ரு தோஷத்துக்கு வரும் என்பது அதுக்கு சந்தேகம் இல்லை, கண்டிப்பாக வரும். பித்ரு தோஷம் எதனால் வருகின்றது என்றால் இப்படியும் வரும், அதற்கு மேலே என்று அந்த பெற்றோர்கள் அவர்கள் 120 வயசு வரைக்கும் அவர்களுடைய சூக்கும உடல் இங்கே தான் இருந்து கொண்டிருக்கின்றது, அவர்களுக்கும் ஆசை அபிலாசிகள் இருக்கும், ஆனால் அதை இவங்க பெற்ற குழந்தைகள் வந்து அதை மறந்து விட்டதனால் அவர்களை சரிவர அவங்களோட சூக்கும் உடம்பை கவனிக்க மாட்டார்கள், அதனால் அவர்கள் மனம் எரிந்து அந்த வேதனை இவர்களுக்கு சோதனையாக வந்தும்போது இதை நீக்கிக் கொள்வதற்கு முழுமையான வழி என்ன வழி என்றால் மிக எளிமையான வழியை வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். இதற்காக கர்மாதி திதி தர்பணம் இதையெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவர் ஒருவர் இந்த பித்ரு தோஷத்தை நீக்க வேண்டுமா அல்லது நீத்தோருக்கு உண்டான கடமையை செய்ய வேண்டுமா, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அகோல் பாராயணம். வள்ளல் பெருமான் ஒரே ஒரு நாளில் உலகத்தில் வேற எந்த ஒரு ஞானியுமே இதுவரைக்கும் செய்யாத நிலையில் எந்த ஒரு ஞானியுமே இதுவரைக்கும் அந்த அற்புதத்தை செய்யவில்லை. அப்பேற்பட்ட அற்புதத்தை வள்ளல் பெருமான் ஒரே ஒரு இரவில் கடுக்காமையை தொட்டு தொட்டே அந்த அருட்பெருஞ்சோதி அகவல் என்று சொல்லக்கூடிய 1596 வரிகள் கொண்ட அருட்பெருஞ்சோதி அகவல்ங்கிற ஒரு பெரிய அருள் பொக்கிசத்தை உலகத்துக்கு தனிப்பெரும் கருணையினால் வழங்கி இருக்கின்றார். அந்த அகவலில் இல்லாத தகவல் இந்த உலகத்திலே இல்லை. நீங்கள் உங்களுடைய வாழ்வில் இந்த காரியம் நம்மளுடைய வாழ்வில் நடக்கவே நடக்காதா என்று ஏங்குகின்றீர்களா? கவலையே வேண்டாம். நீங்கள் வள்ளல் பெருமானை சத்தியமாக நம்பி அந்த அகவல் பாராயணத்தை தினந்தினம் செய்து வந்தீர்களேயானால் 48 நாட்களுக்குள் கண்டிப்பாக அது நல்ல காரியம் நடக்கும். அதுபோல ஒரு தடவை அகவல் பாராயணம் செய்வது என்பது ஆச்சார அனுஷ்டானமான வேதியர்களை கொண்டு 100 யாகங்கள் நடத்தினால் எந்த தெய்வீக காந்த அதிர்வுகள் உண்டாகுமோ அதற்கு மேலான அதிர்வு அந்த தெய்வீக காந்த சக்தியோட அதிர்வு அந்த அகவலில் ஒரு தடவை பாராயணம் செய்தால் உண்டாகும். அந்த இறந்தவர்கள் நீத்தவர்களை நினைத்து அந்த அகவல் அருட்பெருஞ்சோதி அகவலை பாராயணம் செய்து அவர்கள் நினைவாக பசித்த ஏழைகளுக்கு பசியாற்றி வைத்தால் அந்த பசியினால் பரிதவித்து இருக்கக்கூடியவர்களோட பசி தெரிந்து அந்த குளிர்ச்சியானது அந்த ஆத்ம குளிர்ச்சியானது இந்த இறந்தவர்களுடைய ஆவிக்கு ஒரு நல் ஒளியாக இருந்து அவர்களை மேம்படுத்தும். அதனால் அதன் மூலம் அவருடைய ஆசீர்வாதத்தால் இந்த அந்த குடும்பமும் செழித்தோஷத்திலிருந்து விலகிவிடும். அதனால் வள்ளல் பெருமானுடைய வழிமுறையில் அருட்பெருஞ்சோதி அகவலை முழுமையாக பாராயணம் செய்து தகுந்த நிறைய பேர்களுக்கு எண்ணிக்கையில் அன்னதானம் செய்ய வேண்டும் என்பது அது அவர்களுடைய தரத்தை பொறுத்தது. உங்களால் இயன்ற வரைக்கும் பசித்த ஏழைகளுக்கு உங்களுடைய முன்னோர்களை நினைத்து அன்றைய தினம் பசி ஆற்றிவித்தீர்களேயானால் அது ஒரு பெரிய அற்புதமான ஒரு சாந்தியாகி நிவர்த்தியாகி அவர்களை குளிர வைத்து இறந்தவர்களை குளிர வைத்து அந்த ஆசீர்வாதம் அந்த சந்ததியை மிக அற்புதமாக காக்கும். இந்த பழக்கம் இந்த சமாதி வைக்கிற பழக்கத்தினால என்ன நன்மை எரிக்கிறதுனால என்ன தீமை உண்டாகுதுன்னு சொல்லிட்டு நம்முடைய வள்ளல் பெருமானாரும் திருமூல பெருமானார் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. இது இது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில பேர் கடைபிடிக்கிற பழக்கம் நமக்கு தெரியுது, ஆனால் இப்போ வயல்நாடுகளில் இருக்கிற இப்போ கிறிஸ்துவ மக்களும் முஸ்லீம் மக்களும் இதை கடைபிடிக்கிறாங்களே, இது அவங்களுக்கு எந்த வகையில் இந்த செய்தி இந்த பழக்கம் அவங்களுக்கு உருவாகியிருக்கு சாமி? இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்து சித்திரைகள் பெருமான்கள் தான் உலகத்தில் பல பகுதிகளுக்கு சென்று பதிச்சு வச்சிருக்காங்க. அவர்கள் மூலமாக இந்த பழக்கம் அவர்களுக்கு வந்திருக்கின்றது. மிக்க தெளிவுங்கய்யா. அன்பார்ந்த நேயர்களே, அதாவது இறந்தவர்களை எரியூட்டாமல் தகனம் செய்யாமல் புதைக்க வேண்டும், அதாவது சமாதியில் வைக்க வேண்டும் என்பது எந்த அளவுக்கு ஒரு உண்மையான ஒரு நல்ல பழக்கம் என்பதை வள்ளல் பெருமான் போன்ற பெரிய அருளாளர்கள் அறுதியிட்டு கூறியிருக்கிறார்கள். ஆக பெரியோர்களாகிய மெய்யுணர்வு பெற்ற பெரியோர்கள் அருளாளர்கள் இந்த அளவுக்கு அதை தீர்க்கமாக சொல்லும்போது அதை நாம் கடைபிடித்து நம்முடைய பழக்கத்தை நல்ல பழக்கங்களாகவும் மேற்படி இந்த எரிப்பதனால் உண்டாகின்ற அந்த பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்மளை விடுவித்து கொண்டு நம்முடைய வாழ்வும் நம்முடைய வருங்கால சந்ததியின் வாழ்வும் சிறப்பாக அமைவதற்கு நாம் இந்த பழக்கத்தை இனியும் மேற்கொள்ள வேண்டும். இது அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், இவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், வீட்டில் அது பழக்கமாக உள்ளது, குடும்ப பழக்கம் என்று சொல்லி அந்த நாம் செய்கின்ற அந்த ஒரு நாள்
அந்த தீய பழக்கத்துக்கு ஆளாகி அதனால் பல பிறவிகளில் நாம் துன்பப்பட வேண்டியிருக்கும். ஆகவே இந்த எரியூட்டும் பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகி இறந்தவர்களை சமாதியில் வைக்கும் பழக்கத்திற்கு வருமாறு மிக அன்போடும் தயவோடும் கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் உயிரோடு ஒரு உயிரை கொள்கின்றோம் அப்படி என்றால் எந்த அளவுக்கு பாவமோ, அதே போல் இறந்தவரை கொள்வதும் ஒரு கொலை என்பதையே வள்ளல் பெருமானார் அவர்கள் தீர்க்கமாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த பெரியோர்களின் வாக்குக்கு இணங்க அவருடைய வாக்கு கட்டுப்பட்டு நாம் நம்முடைய இல்லத்திலோ அல்லது தெரிஞ்சவர்களோடோ தெரிந்த உறவினர்களோ இறந்துவிட்டால் அவர்களை எரிக்காமல் புதைத்து நாம் அந்த ஆத்மாவுகளுக்கு நல்ல ஒரு அமைதியான சாந்தியையும் நல்ல ஒரு பிற்கால வாழ்க்கையும் பிறவி என்று ஒன்று உண்டு. ஆக வரும் பிறவிலும் அந்த ஆன்மாக்கள் லாபமடையும்படிக்கு நாம் இந்த பழக்கத்தை மேற்கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். அற்பெரும் ஜோதி, அற்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அற்பெரும் ஜோதி. மிகவும் நன்றி ஐயா. சிவம் சிவம் சிவம்.